மணிப்பாக்கம் அருகே மூவரசம்பட்டி குளத்தில் மூழ்கி உயிரிழந்த அர்ச்சகர்கள் குடும்பத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரங்கல். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க இந்து அறநிலையத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. தேர்வு மையங்களை கண்காணிக்க 3100 பறக்கும் படைகள் அமைப்பு. இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 5335 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்க நாளை மறுதினம் சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. விமான நிலையம், சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு. இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்விற்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தேர்வு நடைபெறுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹320 குறைவு. 1 கிராம் ₹5650 சவரன் ₹45,200 விற்பனை. ஈரோடு மாவட்டம் சிவகரி அருகே பொன் காளியம்மன் கோவிலில் தீப்பந்த திருவிழா கோலாகலம். விடிய விடிய 1000 கணக்கானோர் தீப்பந்தம் ஏந்தி வழிபாடு.